பிடிசி நண்பதிங்க வணக்கம் கைஸ். ஸோ வந்து நேற்று வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடந்துச்சு. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் இதில் அது வி ஈவினிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஸ்பெஷல் ஒரு லைவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொன்னால், ஜே கே தம்பி நீ மட்டும்தான் என்ன வந்து லவ் சாங்கை கொடுத்து லைவில் வந்து லவ் பண்ணிவியா, நாங்களாம் என்ன இப்படி நினச்சிட்டியா, நாங்களும் பண்ணுவோம்ல, நாங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வி வந்து ஒன்று இல்லை தொடர்ந்து ரெண்டு பிரேக்கப் லவ் சாங் கொடுத்தாரு. அதில் என்னமோ பிரேக்கப் தான் பேர், பட் மனசெல்லாம் வந்து லவ்வாக லவ்னு திருடிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, நேற்று ஈவினிங் லவ் லைவ் தான், அதே மாதிரி 30 மினிட்ஸுக்கு லைவ் வந்துருக்கு. பட்டு என்ன இதில் பஞ்சாயத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் லைவ் வந்தார். சில பல விஷயங்கள் நிறையா பேசலை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பேசியிருந்தார். பட் கேட்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷலாக வந்து இந்த கிம் திங் ஜினி மேட்டரை பற்றி பேசலாம்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க, அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் வந்து மெயினாக வந்து பின்னாடி இந்த சாங் பண்ணிட்டு ஒரு பெரிய சீக்ரெட் இருந்துச்சு, அதையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்ட் மெயினாக வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த லைவில். ஸோ இது என்ன வேலை, அது என்ன வேலை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் அவர் கிம் திங் சொல்லியிருக்காரு, நீங்கள் பண்ணி அவருக்கு வந்து நீங்கள் வின் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. பட் இப்படி மாதிரி பிரம்மாண்டமான லைவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது கேட்டிங்கன்னா, சிம்பிளாக க்யூட்டாக லவ்வோட ஸ்டார்ட் ஆக சொல்கிற மாதிரி, ஹாய் ஹலோ லவ்லி கைஸ், செல்லங்களா, டார்லிங்ஸ்லாம், குட்டிங்களா, பேபிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்தோடனே வந்து கேட்குதா அப்படிங்கிற மாதிரி, கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எஸ் ஓகே லெட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரே பார்ட்டி வைபுங்க, ஒரே மஜா வைபுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கம்பெனியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சுற்றி பலூனார் என் ஃபோட்டோவாக சரி அண்ட் கேக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என் சாங் ரிலீஸ் நல்லா போயிட்டுருக்குல்ல, ஸோ அதை நான் செலிப்ரேட் பண்ணுற வகையில் போய் வந்து அங்கே பார்ட்டி பண்ண போகிறோம். ட்ரிங்க்ஸு, பலூன்ஸு, கேக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் கூடிய சீக்கிரம் அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி என்னங்க, ஒரு வேலண்டைன்ஸ் டேனால் யார் கூட கொண்டாடுவாங்க, லவ்வர்ஸ் கூட தானே கொண்டாடுவாங்க. ஸோ அந்த சாங்கை நான் ரிலீஸ் பண்ணதே யார், உங்களுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இங்கே லைவ் வந்துட்டு ஃபஸ்ட் இங்கே உங்கள் கூட பார்ட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட போய் வைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த லவ் ஸ்டார்ட், அதாவது செலிப்ரேஷன் லைவ் வந்து உங்க கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் போய் கம்பெனியில் வைப் பண்ணிப்போம். பட் இங்கே ஃபஸ்ட்டு மேட்டர் அது வருப்பார். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முடியும் வந்து நான் கம்பெனி போய் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது என் க்ரூ மெம்பர்ஸ் தான் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து வந்ததுக்கப்புறம் சின்னதோட தூக்கத்தை போட்டுட்டு லேட்டருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டே சாங்ஸ் வந்து நான் கேட்டேன். காலங்கத்தில் லவ்வோட தோணாதான் நல்லாயிருக்கும். ஸோ காலங்கத்தில் அந்த லவ் சாங்கை கேட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி எந்திரிச்சிட்டு வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் சாங்ஸ் கேட்டு திருப்பி கொஞ்சம் க்ரூவோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ குரூப்போட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, அதாவது ஒரு பேண்ட் குரூப்போட. ஸோ இந்த பேண்டு கூட கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய கான்சர்ட்டோ இல்லை வந்து ஒரு ஷோவோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு, என் டேரெக்டாக ஒரு சீக்கிரம் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் அந்த க்ரூவும் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பில் பண்ணுறாங்க, வேறு லெவலில் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிஸ்லாம் சூப்பராகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்வார், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பாட்டு கேட்கலாமா, அதாவது புது புது பாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுதான் பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஃபேன்ஸுக்கு, ஏன்னா லைவில் முக்காசத்தில் நிறையா பாட்டை தான் அவர் கேட்க வச்சிருப்பார், நிறையா பாட்டை தான் ப்ளே பண்ணியிருப்பார், நிறைய சாங் வைப்போடு இந்த லைவ் போயிருக்கும் செலிப்ரேஷன். ஸோ நிறையா பாடுகளை பாடுன்னு பண்ணி ஒரே சாங்ஸாக லைவில் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கில் இருக்க செகண்ட் ஹீரோவை பற்றி பேசுவார், அதாவது யான்டன் இருக்கார் நம்ம செல்லக்குட்டி டாகு, அவரை பற்றி வந்து பேசுவார். அதாவது பார்த்திங்கன்னா இது அவனுக்கு டெபியூ சாங்கு, சீரியஸ்லி வந்து அவன்லாம் வேறு லெவலில் பண்ணுறான்ப்பா, அண்டு அவனாம் பார்க்குறப்ப சீரியஸாக எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அண்ட் அப்படி அவனோட ஃபேஸை பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. பேசாமல் நான் என்ன கம்பெனியில் பேசிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து இவன் தனியாக இப்போ ஒரு ஐடியல் ஆகி வந்து டெபியூ பண்ணிட்டான்ல, ஸோ இவனுக்கு தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், அண்ட் வியூவர்ஸுக்கு தனியாக ஒரு பேஜ் வைக்கலாம், அந்த பேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து கிம் யான்டன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படி நான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்களே என்ன சொல்கிறீங்க, இவனுக்கு தனியாக ஒரு வந்து ஏற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஐடி கொடுத்துருவோமா, இவனே ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எடுத்து எடுத்து ஸ்பெஷலாக பேசுவார் அவனை பற்றி. அண்ட் மெயினாக வந்து என்ன சொல்லுவார்னா, என்னோட க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் மனசு, எல்லார் மனசும் இவன் திருட்டிட்டு போயிடுவான் போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி புகழ்ந்து தள்ளியிருப்பார். அண்ட் அவனோட வியூலாம் பார்க்குறப்ப சூப்பர் விஷயமா இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அண்ட் மெயினாக அந்த சாங் க்ரியேட் பண்ணுறப்ப நான் கம்பெனி என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக என்னோட டாக் அதாவது யான்டனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் போர்ஷன் வேணும், அவனுக்கு ஒரு தனி ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவனுக்கு தனி ஒரு செக்ஷன் கொடுத்துருங்க, கண்டிப்பாக எனக்கு அந்த கிளிப்பெலாம் வேணும், எனக்கு அவனை பற்றி நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பெனியில் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த சாங்கே பண்ணேன். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவனும் நானும் சேர்ந்து நிறைய கிளிப்ஸு, நிறைய ஃபோட்டோஸு, நிறைய ஆல்பம்ஸு, என் ஆல்பத்தில் ஃபஸ்ட்டு பேஜ் கூட அவன் தான் இருப்பான் பாருங்கள். ஸோ அவனோட நான் மெயின் இம்ப்ரெஷனாக வச்சு அவனை எல்லா இடத்துலையும் நான் மெர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஆல்பம் கூட இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பினஸ் மனசில் ஒரு புத்துணர்ச்சியே வருது, அதாவது என் தம்பியே இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அண்ட் மெயின் அந்த ஹேர் இருக்குது பார்த்திங்களா, இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி கட்டி தள்ள கட்டி கட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை பேண்டு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து லாங்காகவும் ஆயிடுச்சு, அண்ட் அடிக்கடி வந்து அந்த கோல்டு கலர் ஃபேட் ஆகிறப்ப திருப்பி நான் வந்து டை பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குமா, பேசாமல் நான் அப்படியே மொட்டையாக சுட்டலாம் பார்க்குறேன் அதுங்க மாதிரி சொல்கிற மாதிரி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஹேரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அண்ட் இந்த ஆல்பம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், அதாவது இருக்கும் வந்த ஆல்பத்திலே இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஈஸியாக பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா நான் பண்ணியிருந்தேன் அதில். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆல்பத்தில் வந்து நிறையா ஃபேன்ஸ் வாங்குறாங்க பை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டும் அதில் வச்சுருக்கேன். அதாவது வந்து ஒரு பிட்டு பேப்பரில் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பண்ணுறவருக்கும் வந்து ஸ்பெஷல் விஷயம் வச்சுருக்கேன். அதாவது வந்து இந்த ஆல்பத்தை டெலிவரி பண்ணுறப்ப நான் வந்து பார்த்து பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்கள். அண்ட் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சேஃபாக கொடுங்க, எந்த பஞ்சாயத்து வராமல் கொடுங்க. அண்ட் ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தால் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் நான் சேஃபாக கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ஒரு நோட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ பாருங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ லவ்வோட கொடுக்குறான்னு பாருங்கள். ஸோ இதுதாங்க பியூர் ஆல்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சரி வாங்க அதாவது மியூசிக் வீடியோ வந்துச்சு இல்லை என்னோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி அந்த வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் கேட்பாங்க, நீ கார்டன் ஆஃப் த கேலக்ஸி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரீசெண்டாக ஒரு வந்த மூவி சீரியஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னு கேட்டப்போ ஆமாம் அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து இந்த லவ் மீ சாங் வந்து சூப்பராக இருக்குல்ல, நான் கேட்டேன் நீங்களும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை பற்றி பேசுவார். அந்த சாங்கையும் கேட்பார் அண்ட் மெயினாக வந்து திருப்பி திருப்பி பாடுவார். எனக்கு இதில் வந்த சாங்கில் இந்த சாங் தான் ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லவ் மீ பிடிச்சிருந்துச்சா இல்லை வந்து இது ரெய்னி டேஸ் பிடிச்சிருந்துச்சா, நீங்கள் வந்து கமெண்ட் ஷோ சொல்லுங்கள். உங்களது ரெண்டுதில் எது ஃபேவரெட்டு, ரெண்டில் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா எப்படி தான் ஏழு மெம்பர்ஸ் இருந்தாலும் ஒரு மெம்பர் நமக்கு பயாஸோ. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு சாங்கில் உங்களுக்கு எது ஃபேவரெட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு மெயினாக ஒரு சீக்ரெட் நான் உங்களை சொல்கிறேன். அதாவது இந்த ஷூட்டிங் நடந்துச்சுல, இந்த ஷூட்டிங்கில் வந்து என்னோட செல்லக்குட்டி யான்டன் செகண்ட் ஹீரோ பார்த்துருந்துருப்பீங்க. பட் உண்மையாக சொல்கிறேன் அது யான்டன் கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க அப்புறம் அது யார், நான் இல்லாமல் வேறாச்சும் ஃபோட்டோ கிட்ட வச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. இதில் சிறந்த சீக்கிரம் அந்த ஷூட்டிங் ஆனது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து யான்டன் வந்து ஃப்ளைட்டில் கூட்டு போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் என்னாச்சுன்னா கிம்த்தா எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே இருந்தாரோ அவர்கிட்டையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் லுக்கில் இருக்க டாக் இருந்துச்சா. ஸோ அந்த டாகை தான் யூஸ் பண்ணாங்களா, அதாவது யான்டன் நடிக்கல வேறு டாக் தான் நடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றலான்னு இருக்கேன், அதாவது நம்ம டிபி மாற்ற மாதிரி நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த ஆல்பத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் ஹெல்ப் தேவை. நான் ரீசெண்டாக அந்த ஆல்பத்தில் எந்த ஃபோட்டோ நிறைய சூப்பராக இருக்கும் சொல்லுங்கள், யான்டன் கூட நல்லா இருக்கா இல்லை தனியாக இருக்கா நல்லா இருக்கா, எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய லைக்ஸ் கொடுத்து நிறைய நான் டேக் பண்ணி சொல்கிறீங்களோ அதை நான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்மிஸ்க்கு இந்த பெரிய வேலையும் கொடுத்துருக்காரு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆல்பம் வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோலாம் எனக்கு ரொம்பவே எல்லாருமே ஃபேவரட். நீங்கள் பட் நீங்கள் எது ரொம்ப ஃபேவரட்னு சொன்னீங்கன்னா அதை நான் ப்ரொஃபைல் வச்சுப்பேன்னு சொல்வார். அண்ட் இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்க்கு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆல்பம் ஷூட்டிங் எப்படி நினச்சுன்னா இந்த வந்து டேரக்டர் இருக்காங்கல்ல, இந்த ப்ரொடியூசர் இருந்தாங்கல்ல நியூ ஜென்ஸோட டேரக்டர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, டக்கு நீங்கள் வா அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டாங்க. நானும் சரி சும்மா கூப்பிட்றாங்க போய் பார்த்தா அங்கே நில்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிப்பாட்டி டக்குன்னு ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க, ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு ஈஸியாக போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்கல் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ்லாம், அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிப்பாரு. அண்ட் மெயினாக வந்து நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், பட் நிறையா பண்ண மாட்டேன், கம்மியாக பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், வந்து உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் கேட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மெயினாக வந்து நான் வந்து என்ன வச்சுன்னா ஒரு ப்ரைவேட் பிளைனை வச்சு வந்து ரெண்டில் எடுத்துகிட்டு அதை வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது டைம் இல்லை, எனக்கு நிறைய டைம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை வச்சு நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்டே வந்து ப்ரமோஷனுக்கும் ஐடியா கேட்ட ஒரே லவ்லி ஐடியல் இவர் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து சரி இப்படிப்பட்ட லைவ் வந்து நான் முடிச்சுட்டு நாங்கள் போகிறது வேறு வேலை இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்னா செப்டம்பர் 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு லைவ் கண்டிப்பாக வருவேன், அது பெரிய லைவ் வருவேன். முடிஞ்ச டைம் கிடச்சா கண்டிப்பாக அது முடி ஒரு பெரிய லைவ் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ கிம்தாங் எப்போனா லைவ் வரலாம், மறக்காமல் வெயிட்டிங் இல்லைங்க அப்படியே சொல்லிட்டு ஐ பர்பல் யூ அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கே டட்டா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் என் பண்ணிடுவார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசினார். மெயினாக மியூசிக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டிங்கிங்க. ஸோ இப்படி இந்த லைவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அண்ட் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் ஷேர் பண்ண சொல்லிட்டு வீடியோ பெறுறது தான் ஆர்ஜி லவ் யூ ஆல் டட்டா பை.